வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம் இன்றைக்கி விளக்கு கடையில் வந்திருக்கக்கூடிய குட்டி குட்டி உருளி சின்ன சின்ன உருளி வகைகள் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப காம்பேக்டாக சின்னதாக இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப பெரிய உருளியெல்லாம் வேண்டாம் சின்னதாக அழகாக நான் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான பதிவு தான் இந்த உருளி இதில் விநாயகர் வச்சு பெருமாள் வச்சு லக்ஷ்மி வச்செல்லாம் நிறையவே வந்திருக்கு அது தவிர சாமியை அலங்கரிக்கிறதுக்கு புதுசாக ரெண்டு பீடம் வந்திருக்கு ஸோ அதையும் இன்னைக்கு உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை சின்ன உருளி வகைகளில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு பார்க்க இருக்கிறது சங்கு சக்கரத்தோட பெருமாள் இருக்கக்கூடிய உருளி உருளிலே வந்து அழகாக பெருமாள் நடுவுலையும் சங்கு சக்கரம் ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரி சின்ன சைஸில் உருளி உங்களுக்கு கையில் நான் வச்சுருக்கேன் அப்போ உங்களுக்கு அளவு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்பவே சின்ன அளவு தான் ஒரு ரெண்டு கிலோக்குள்ளே இருக்கக்கூடிய உருளி இந்த உருளி ரொம்பவே காம்பாக அழகாக இருக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா அதுலேயே லக்ஷ்மி வச்சு இந்த உருளியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ வெயிட்டு தான் இருக்கும் ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி டிசைன் வர்ற உருளி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவ் வெயிட்டாக பெரு பெரிய அளவில் மட்டுமே வந்துட்டுருக்கும் பட் இப்போ வந்திருக்கிறது ரொம்பவே சின்ன சைஸு இது விநாயகர் வச்ச உருளி இந்த முன்னாடி டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது கீழே வந்து நம்மளுக்கு ஒரு பீடம் மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த உருளி நாங்கள் இன்னொரு பதிவில் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் அப்படின்னா கூட இந்த சின்ன உருளியில் உங்களுக்கு இதையும் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக இதை காமிச்சிருக்கிறோம் இதுலேயுமே விநாயகர் லக்ஷ்மி ஒரு சில நேரங்களில் இதில் பெல் வெறுமனே ஒரு பெல் தொங்குற மாதிரி கூட நம்மளுக்கு இந்த உருளி அவைலபிள் இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக அழகாக அம்பாள் வந்து நம்ம அலங்காரமாக வச்சுக்கிற மாதிரி பீடம் ஒன்று வந்திருக்கு ஒரு நாலு இன்ச்சு அம்மன் வந்து அழகாக நம்ம இதில் உட்கார வைக்கலாம் நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சில் வெறுமனே அம்மன் வாங்கியிருப்போம் அவங்களுக்கு ஒரு பீடம் வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த பீடம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மொத்த இந்த பீடத்தோட மொத்த உயரம் வந்து எட்டு இன்ச்சு உயரம் வருது ரொம்ப அழகாக வந்து செஞ்சிருக்காங்க க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் இது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்காது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இந்த ஊர்லேயே இந்த பீடம் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு அது மாதிரி இந்த பீடமுமே புதுசாக வந்திருக்கக்கூடிய பீடம் பின்னாடி வந்து திருவாச்சி மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே நாகம் வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது ரொம்பவே வந்து கலை நயத்தோடையும் செஞ்சுருக்காங்க ரொம்ப வந்து கசகசன்னு அதில் நிறைய டிசைன்ஸ் கொடுக்காம ரொம்ப அழகாக இதில் வந்து வந்திருக்கு அது மாதிரி பார்த்திங்கன்னா கலசம் போன பதிவில் காமிச்ச கலசம் வந்து இதை விட கொஞ்சம் சின்ன கலசம் இந்த கலசம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு டு ஒம்பது இன்ச்சு உயரம் நல்ல வெயிட்டு அப்படியே ஒரிஜினலாக ஒரு கலசம் வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க இதை நம்ம அப்படியே வால் ஹேங்கிங்காக இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சாமி ரூமுக்கு மேலே அல்லது நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில் மங்களச்சின்னமாக இதை வந்து நம்ம அழகாக மாட்டலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் நாம் இன்றைக்கி பார்த்த இந்த உருளி வகைகளாக இருக்கட்டும் இந்த கலசமாக இருக்கட்டும் பீடமாக இருக்கட்டும் உங்களுக்கு வேணும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காமில் உருளி அப்படின்னே ஒரு கேட்டகரியே இருக்குது நீங்கள் அதிலேயே பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கலாம் அல்லது இதோட ஃபோட்டோவை நம்மளோட கடை நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஈஸியாக நீங்கள் வாங்கிக்கலாம் மேலும் இதை மாதிரி ஒரு புதுமையான பொருட்களோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்